அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி. சனிப்பெயர்ச்சி வரும் 2023 ஆண்டு ஜனவரி 17 தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படியும், 2023 ஆண்டு மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நிகழப்போகிறது. சனி பகவான் 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை கும்ப ராசியில் பயணம் செய்ய போகிறார். இப்பொழுது விருச்சிக ராசியின் பொது பலன்களை பற்றி பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 4 வீட்டிற்கு சனி பெயர்ச்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 3 வீடு மற்றும் 4 வீடு சனியின் ஆட்சி வீடாகும். 3 வீடு முயற்சிகள், தகவல் தொடர்பு, இளைய உடன்பிறப்புகளை குறிக்கின்றது. 4 வீடு தாய், நிலம், வீடு மற்றும் சுகபோகங்களை குறிக்கின்றது. சொந்த வீட்டில் பெயர்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது. 4 வீட்டிலிருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6 வீடு, 10 வீடு உங்கள் ராசியின் மீது விழுகிறது. வேலை செய்யும் இடத்தில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும், காரிய தடைகள் வந்து நீங்கும். புது முயற்சிகளில் தடைகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு படிப்பினைகளையும் சோதனைகளையும் சனி பகவான் தருவார். இப்பொழுது விருச்சிக ராசியின் தொழில் மற்றும் உத்தியோக பலன்களை பற்றி பார்ப்போம். சனி பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 10 வீட்டின் மீது விழுவதால் வேலை காரணமாக சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும். பதவி உயர்வு நீண்ட இழுபறிக்கு பின்னர் கிடைக்கும். சமூகத்தில் இதுவரை இருந்து வந்த நிலை மாறி சற்று மதிப்பும் மரியாதையும் கூடும். பணிகள் அதிகமாக காணப்படும். வளர்ச்சியில் தாமதங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பது சகஜமே. உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் சில தொல்லைகளை அளிப்பார்கள். உங்கள் பணிகளை நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். உங்களால் முடிக்க முடியும் என்று கருதும் பணிகளை மட்டும் ஒத்துக்கொள்ளுங்கள். பணியில் சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதனால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரும். என்றாலும் இந்த நிலைமையை சமாளிக்க போதிய திறமை உங்களிடம் இருக்கும். இப்பொழுது விருச்சிக ராசியில் உள்ள மாணவர்களை பற்றி பார்ப்போம். மாணவர்கள் கல்வியில் பிரகாசிப்பார்கள். தங்கள் இலக்குகளை நோக்கி ஈடுபாட்டுடன் பயணிப்பார்கள். தங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள். ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்கள் சிறந்த பலனை காண்பார்கள். ஒரு சிலர் மேற்கல்வி பயில உதவித்தொகை பெறுவார்கள். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பார்கள். இப்பொழுது விருச்சிக ராசியின் நிதி நிலைமையை பற்றி பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும். உங்கள் தொழில் மூலம் லாபங்கள் மற்றும் ஆதாயங்கள் கிட்டும். ஒரு சிலர் தங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்து வெற்றி காண்பார்கள். இந்த முதலீடுகள் உங்கள் எதிர்காலத்திற்கு ஆதாரமாக விளங்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீங்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கு பணத்தை செலவு செய்வீர்கள். நிலம் போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்வது நல்ல லாபத்தை அளிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்கள் நல்ல பலனை காண்பார்கள். எதிர்பார்த்த லாபங்களை அடைவார்கள். இப்பொழுது விருச்சிக ராசியின் ஆரோக்கியத்தை பற்றி பார்ப்போம். கர்ப்பப்பை மற்றும் சிறு குடல் சார்ந்த பிரச்சனைகள் எழ வாய்ப்புள்ளது. ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்து கொண்டால் பெரிய அளவிலான பாதிப்புகளை தவிர்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அர்த்தாஷ்டம பெயர்ச்சி என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தை இலகுவாக எடுத்து கொள்ளாதீர்கள். நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள் மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
சரியான நேரத்தில் உணவு உண்ணுங்கள். எளிய உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது விருச்சிக ராசியின் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை பற்றி பார்ப்போம். திருமணமான தம்பதிகளின் வாழ்வு சிறப்பாக இருக்கும். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவு செய்வீர்கள். வாழ்வில் அமைதி இருக்கும். என்ற போதிலும் நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் கருத்து வேற்றுமைகள் நீங்கி நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உங்கள் தாயின் ஆதரவு கிட்டும். ஆனால் தந்தையின் ஆதரவு கிட்டாது. உங்கள் தந்தையுடனான உறவு சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. உடன் பிறப்புகளுடன் உறவு சிறப்பாக இருக்கும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுகொள்வார்கள். திருமண வாழ்வில் அமைதி இருக்கும். இப்பொழுது விருச்சிக ராசியின் பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதற்கேற்ற பரிகாரங்களை செய்வது அவசியம். சனி தோஷ நிவர்த்தி யாகங்களிலும் பங்கேற்கலாம். அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறைய கால பைரவரை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளி மாலை சாற்றி வணங்குங்கள். வேலூர் வாலாஜாப்பேட்டை அருகே தன்வந்திரி பீடத்தில் அருள்பாலிக்கும் பாதாள சொர்ண சனீஸ்வரரை வணங்குங்கள். சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். சனிக்கிழமை உடல் ஊனமற்றவர்களுக்கு அன்னதானம் மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை வழிபடுங்கள். அனுமான் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள். சனிக்கிழமை ஏழை எளியவர்களுக்கு போர்வை மற்றும் ஆடை தானம் செய்யுங்கள். அசைவம் மற்றும் மது இவற்றை சனிக்கிழமை தவறுங்கள். சனிக்கிழமை நாய் காகம் மற்றும் பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் அளியுங்கள். விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் துர்கை அம்மனை நினைத்து தினமும் 27 முறை கேட்க வேண்டிய மந்திரம் இதோ. தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யகாந்தி சமபர்தம் குமாரம் சக்தி அஸ்தம் ச மங்களம் பிரணமாம் யாகம். தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யகாந்தி சமபர்தம் குமாரம் சக்தி அஸ்தம் ச மங்களம் பிரணமாம் யாகம். தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யகாந்தி சமபர்தம் குமாரம் சக்தி அஸ்தம் ச மங்களம் பிரணமாம் யாகம். தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யகாந்தி சமபர்தம் குமாரம் சக்தி அஸ்தம் ச மங்களம் பிரணமாம் யாகம். தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யகாந்தி சமபர்தம் குமாரம் சக்தி அஸ்தம் ச மங்களம் பிரணமாம் யாகம். தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யகாந்தி சமபர்தம் குமாரம் சக்தி அஸ்தம் ச மங்களம் பிரணமாம் யாகம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நம சிவாய. நன்றி. வணக்கம்.